குதிரையானது அந்த மாதிரி ஒரு நெய்யிங் சவுண்டை பண்ணுது அப்படின்னுட்டு முடிச்சோம் ஸோ அதனால அத்தை அதங்கிறது பிறகு அப்படின்னா இந்த மாதிரி மதுர ஹேஷித்தேன அந்த மாதிரி ஒரு மதுரமான ஒரு நெய்யிங் சவுண்ட்னால தத்த ஆரோகண அபியனுக்யா கொடுக்கப்பட்ட அந்த ஆரோகணம் அது மேலே ஏறுறதுக்கு ஒரு அனுமதி அதை அது போல இருந்தது அந்த ஹேஷாரவம் அப்படி இருக்கின்ற இந்திராயுதம் ஆறு ரோக அப்படிப்பட்ட இந்திரா ரோ இந்திரா இந்திராயுதம்ங்கிற ஒரு அந்த குதிரையை ஆறு ஏறினார் இந்த சந்திராபீடர் சரியா ஆறு ரோகங்கிறது உங்களுக்கு லிட்டு 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 ருக்கு தாத்தி தாத்து மேல சமாருக்கிய தம் பிரதேச மாத்திரம் இவ சமாரூகிய தம் பிராதேச மாத்திரம் இவ தைலோக்கியம் அகிலம் மன்னியமான நிர்கத்திய ஜலதர விமுக்த உபல ஆசார பருஷேன உபல கரெக்ட் உபல ஆசாரவா இல்ல உபல ஆசார தானே உபல ஆசார பருஷேன ஜர்ஜரயதா இவ ரசாதலம்

அங்குட்டே அங்குஷ்டே விதத்தை சதி என் மானம் தத் பிராதேசம் இது கத்தியத்தை இந்த அளவுக்கு அதாவது த இதுன்னு அங்குஷ்டம்ங்கிறது உங்களுக்கு கட்ட வரல் தர்ஜனிங்கிறது ஆள்காட்டி வரல் ஸோ அது ரெண்டும் அந்த அளவுக்கு பரிமித்தமாக இந்த மூன்று உலகமும் தெரிஞ்சுது மன்னியமானக அப்படி நினைத்து கொண்டு நிர்கத்திய அதாவது அவன் இத்தனை நாளாக வந்து குருகுலத்தில் இருக்கான் இந்த உலகத்தினுடைய வாசனையே அவனுக்கு கிடையாது ஆறு வருஷத்துல ஆறு வயசுல கொண்டு போய் சேர்த்தது ஸோ இந்த உலகம்ங்கிறது தான் அப்படின்னு நினைத்து கொண்டு நிர்கத்திய அங்கிருந்து கிளம்பி ஜலதர விமுக்த உப உ உபல ஆசார பொருஷேன ஜர்ஜரையதா ஜர்ஜரையதா இவ ரசாதலம் அதிநிஷ்டூரேன கரப்புட்டானாம் ரவேண ஸோ ஜலதரி அந்த மேகங்களினால் விமுக்தகா விடப்பட்ட அதாவது அந்த வர்ஷனம் அதாவது உபலம்னா கல் உங்களுக்கு அந்த உபலம்ங்கிறது அந்த கல் கல்லு மழைன்னு ஐஸ் கட்டி மழை அந்த உபலானாம் ஆசாரக அதனுடைய நிரந்தர விஷ் விர்ட்டிஹி சகைவ பருஷக மேலேந்து அந்த ஐஸ் கட்டி மழை பொ பொழிஞ்சா எந்த அளவுக்கு வந்து அது பருஷமாக இருக்குமோ எந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷா இருக்குமோ அது போல ஜர்ஜரையத்த அப்பருஷேன ரசாதலம் அதி குரபுட்டானாம் ரவேண மேலும் என்ன அப்படின்னா அந்த ரசாதலம் ஜர்ஜரையத்தா இவ இந்த பூமி தளத்தை அதாவது இந்த விருஷ்டி அந்த ஐஸ்கட்டி மழதியினுடைய பொழிவு வந்து எப்படி வந்து பருஷமா இருக்குமோ தாதிர துவனிவது அந் அந்த அது டப்பு டப்புன்னு விழும்போது என்ன ஒரு சவுண்டுமோ வருமோ அது போல ரசாதலம் இந்த பூமியை ஜர்ஜரையத்தா இவ பிளப்பதை பிளப்பது போல

ஹேசிதேன பதிரீகிருத்த சகல திரிபுவன விவரம் குர அந்த இதனுடைய குதிரையினுடைய ஹூஃப்ஸு அந்த குரத்திலேருந்து கிளம்புற ரஜம் ரஜோங்கிறது உங்களுக்கு தூசி அந்த ரஜத்தினால் அந்த தூசியினால் நிருத்தம் அப்படின்னா பிளாக் செய்யப்பட்ட பாதகம் செய்யப்பட்ட கிராணம்ங்கிறது மூக்கு அந்த கிராண கோர கோஷேன அதாவது அங்கேருந்து தூசி கலப்பப்படுறது அந்த அத்தனை குதிரைகள் அங்கே நிக்கிறது இவன் குதிரை மாத்திரம் இல்லை அந்த எல்லா குதிரையிலேருந்தும் தூசி கிளம்பின் இருக்கு அதனுடைய ஹூப்ஸ்லேருந்து அதனால அந்த தூசியினால் பாதிக்கப்பட்ட கிராணம் அப்படிங்கிறது அவனோட அதனுடைய மூக்கு அதனுடைய கோரக ஒரு பயங்கரமான கோஷக அந்த கோஷத்தோடு கூடவும் கோஷேன ச ஹேஷித்தேன அந்த கோரமான அந்த நெய்யிங் சவுண்டு அதோடையும் அப்போ அதனால் என்ன ஆக்கப்பட்டது அப்படின்னா பதிரீகிருத்த சகல த்ரிபுவன விவரம் மூன்று உலகத்தில் இருக்கிற அந்த மக்களனுடைய காதுனுடைய ஓட்டையானது பதிரிகிருத்தம் இவ அது வந்து அப்படியே வந்து இது ஆக்க செவிடாக்கப்பட்டது போல அப்படின்னு அதாவது அங்கே வந்து இவர் இந்த வித்யாப்பீட்டத்திலேருந்து வெளில வரார் அங்க வந்து அந்த நிறைய குதிரை இந்த இவன் மாத்திரம் இல்லை அங்க எக்கச்சக்க பிரின்சஸ் எல்லாம் நின்றுன் இருக்காங்க பாக்குறதுக்கு ஸோ எக்கச்சக்க குதிரைகள் இருக்கு அந்த எக்கச்சக்க குதிரைகள்லேருந்து வர வந்து அந்த குரப்புட்டத்தினுடைய சவுண்டு ரவேன இந்த பூமியே புலக்கிற மாதிரி இருக்கான் அதுக்கப்புறம் அந்தனுடைய அந்த குரப்புட்டத்திலேந்து கிளம்புற அந்த தூசி அந்த தூசியினால் அஹ் அவர் பாதிக்கப்பட்ட மூக்குனுடைய அந்த துவாரம் அந்த குதிரைகளினுடைய மூக்கு துவாரம் அந்த மூக்கு துவாரம் வந்து பாதிக்கப்பட்டதுனால ஒரு கோரமான ஒரு நெய் சவுண்டு எப்படி இருக்கா அந்த சவுண்டு அப்படின்னா இந்த மூணு உலகத்துல இருக்கிற மக்களினுடைய காதுகளை அப்படியே பதிலீகிருத்தம் இவ அது வந்து அப்படியே செவிடாக்கின மாதிரி இருக்கும் சரியா இருக்கா அதுக்கப்புறம் மேல விமலேன

அலன் குரு அலன் குர்வானம் ஸோ வந்து மே மேலும் என்ன அசிஷிரம் ஷிஷிரம்னா குளிர் நடத்தம் அஷிரு அசிஷிரம்னா சூடு அசிஷிர தீதிதினா காந்தி சூடான ஒரு காந்தி அந்த காந்தியினுடைய சம்ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷத்தினால் ஸ்புரிதம் ரொம்ப அதாவது அந்த தேன ஸ்புரிதம் அதனால ரொம்ப பிரகாசமாக காணப்படுகின்ற அதனாலேயே விமலம் ரொம்ப விமலமாக நிர்மலமாக இருக்கின்ற பழக்கம் அக்ரபாகம் எதுக்கோ அது அதாவது இங்க வந்து என்ன அப்படின்னா அவ எல்லாரும் அந்த இதை வச்சுட்டு இருக்கா குந்தம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பியர்னு அர்த்தம் அதை வச்சுட்டு இருக்கா அந்த குந்தா லதாவனேனங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்பியரோட அந்த ஈட் அந்த இது இருக்கு பாருங்க கட்ட மாதிரி இருக்குமே அது வந்து மிருணால தண்டத்துக்கு ஈக்குவலா கம்பேர் பண்றார் மேல இருக்கிற அந்த பாகம்ங்கிறது நீல கமலம் போல சரியா சோ இங்க இந்த மாதிரி எல்லாரும் வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன அப்படின்னா அங்க வந்து அந்த உஷ்ணமான கிரணங்கள் அந்த அந்த சூரியன் அந்த சூரியனுடைய கிரணங்கள் அங்க படுறது அதனுடைய ஒரு சர்ஷத்தினால தேதிப்பியமானம் பயங்கரமா பிரகாசிக்கின்ற அதனாலேயே ரொம்ப விமலம் விமலமாக ரொம்ப நிர்மலமாக இருக்கின்ற பழக்கம் பழக்கங்கிறது இன் ஜென்ரல் போர்டு இங்க அதனுடைய அக்ரபாகம் அப்படி இருக்கின்ற ஊர்த்வி இது எல்லாமே வந்து அந்த குந்தாலதாவனேனக்கு ஊர்த்வி ஊர்த்வீக்கிருத்தேன மேலே தூக்கி வைக்கப்பட்ட குந்தாலத் குந்த லதாவனேன குந்தாஹா அப்படின்னா அந்த ஸ்பியர் அவைகளே லதா அவைகளினுடைய ஒரு வனம்ங்கிறது அவர்களுடைய ஒரு வரிசை சமூகம் அந்த சமூகத்தினால் அது வந்து எப்படி காட்சி அளிக்கிறது அப்படின்னா உன்னால நீலோத்பல கலிகா வனகனம் சரக இவ உன்னால நீலோத்பலம் உன்னாலம்ங்கிறது மிருணாள தண்டம் மேலே தூக்கி உத்கதானி நாளானி மேலே மேலே தெரிகின்ற அந்த மிருணாளி அது மிருணால தண்டங்கள் அவைகளுடைய அந்த அதனுடைய அந்த உட்பல கலிகா வனகனம் கீழே வந்து அந்த தண்டம் இருக்கு மேல மிரணாள தண்டு இருக்கு மேல வந்து பூக்கள் இருக்கு ஒரு சரசுல அது எப்படி வந்து அந்த மிருணால தண்டு கீழே இருந்துட்டு மேல அந்த பூக்கள் வந்து அந்த சரச வந்து அழகுபடுத்துமோ போல இந்த சூரியனுடைய அந்த ஒரு பிரகாசத்தினுடைய ஒரு சம்ஸ்பர்ஷத்தினால ரொம்ப பிரகாசிக்கின்ற விமலமாக இருக்கின்ற பழக்கம் அந்த அந்த ஸ்பியர் வந்து மேலே தூக்கின்னு இருக்கு பழகேன அந்த குந்தாலதா அந்த ஸ்பியர் அதனுடைய ஒரு வரிசையினால் எப்படி தெரியறதா அங்க வந்து சரச அங்க வந்து சரஸ் அழகா இருக்கு இங்க வந்து ககனதலம் வலம் குர்வானம் இந்த ஆகாசத்தையே அலங்காரம் பண்ற மாதிரி இருக்கும் சரியா எக்ஸாக்ட்லி

இங்கே வந்து உத்தண்ட மாயூர ஆத்தபத்திர உத்தண்டம் அப்படின்னா மேலே தூக்கப்பட்ட தண்டாகா அந்த எஷ்டியாதய அங்கே வந்து இத்தனை குதிரைகள் இருக்கு அந்த ஸ்பியரோட சில பேர் இருக்கா எஷ்டியை தூக்கின்னு இருக்கா ஸோ அப்படி மேலே தூக்கப்பட்ட அந்த தண்டம் அது வந்து எப்படி அப்படின்னா அங்கே இது எல்லாமே வந்து அந்த அதாவது உத்தண்ட மாயூர ஆத்தபத்திரம் ஆத்தபத்திரம்ங்கிறது உங்களுக்கு கொடை மேலே தூக்கப்பட்ட மயூரத்தினுடைய அந்த ஃபெதர்ஸ் அதனால செய்யப்பட்ட அந்த ஆதபத்திரம் அந்த ஆதபத்திரம் என்ன பண்றது அப்படின்னா சகசிர அந்தகாரித அஷ்டதிங் முகதையா அவ அந்த ஆதபத்திரங்களினுடைய ஆயிரம் ஆயிரம் ஆத்தபத்திரங்கள் இருக்கு ஏன்னா அத்தனை பிரின்சஸ் அங்க இருக்கா அதனால அந்தகாரிதம் இருட்டாக்கப்பட்ட அஷ்டதிங் முகானி அஷ்டதிக்குகளும் எப்படியோ அப்படி அந்த காரணத்தினால் என்ன அப்படின்னா பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஏன்னா அந்த ஆத பத்திரங்கள் எல்லாமே வந்து மயூரத்தினுடைய அந்த இதனால இறகுனால செய்யப்பட்டது அவைகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு டகால்னு அப்படின்னா ஸ்புரித சதமன்யு சாபகலாப கல்மாஷம் இவ ஜலதர பிருந்தம் சோ வந்து ஸ்புரிதம் அங்க வந்து நன்றாக பிரகாச பிரகாசமா எது தெரியறது எது போல தெரியறது அப்படின்னா சதமன்யுகு அப்படிங்கிறது இந்திரன் இந்திரனுடைய சாபகலாபம் அப்படிங்கிறது அந்த இந்திர தனுஷ் அந்த ரெயின்போ அதனுடைய அதனால் கல்மாஷம் கல்மாஷம்ங்கிறது உங்களுக்கு பர நானா வர்ணம்னு நடத்தும் பலவிதமான வர்ணத்தோட ஜலதர விருந்தம் அந்த வாரி சமுதாயமானது தெரியப்பட்டது சரியா இந்த மாதிரி பலவிதமான எல்லாரும் ஆத பத்திரத்தை தூக்கின்னு இருக்கா அது வந்து அந்த மயிலினுடைய தோகையினால ஆக்கப்பட்டதுனால பல அது வந்து எல்லாரும் மேலே தூக்கறதுனால அப்படியே ஒரு மோர் தேன் அந் ஆதபத்திரம் பத்திரம் இட் இஸ் லைக் அ ரூஃப் மாதிரி இருக்கு டார்கன்ஸ் த ஹோல் பிளேஸ் அடட் டு தட் அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கின்ற காரணத்தினால் இந்திரதனுஷ் போல பல வர்ணத்தோட காட்சி தரையும் சரியா இது க்ளவுடு ஆஹ் ஆமா உம் ஆஹ் பல வர்ணத்தோட இருக்கின்ற ஜலதர பிருந்தம் அதாவது இந்த மேகத்தை இது தோக

அதன் அந்த மாதிரி வெள்ளையாக்கப்பட்ட முகத்தயா அந்த அந்த முகத்தோடு இருக்கின்றவைகளால் அனவரத வல்கன சட்டுலத்தையா சோ அந்த குதிரைகள் வாயிலேருந்து அந்த நுற வருது அந்த நொறைய வந்து அது வெள்ள விட்டுருக்கு உத்வமது அதுக்கப்புறம் அனவரத வல்கன சட்டு சட்டுலத்தயா அனவரதம் இடைவிடாமல் வல்கனம் அப்படின்னா ஆட்டுகின்ற காரணத்தினால் சட்டுலதயா ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற அதனாலேயே அதாவது குதிரைகள் ஒரே இடத்துல இருக்காதுல்ல அதனுடைய வாயிலேருந்து நுற வருது அவைகள் ஒரு மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருக்கு அதனால பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா சாகர சாரி பிரளய சாகர ஜல கல்லோல சங்காத்தம் இவ சமுத்கதம் பிரளய சா காலத்து சாகரம் சாகரத்தினுடைய ஜலம் அந்த ஜலத்தினுடைய கல்லோலம் கல்லோலம்ங்கிறது தரங்கங்கள் இது அலை அதனுடைய சங்காத்தம் இவை சமுத்கதம் அதனுடைய ஒரு ஒரு அந்த அலைகளினுடைய சங்காத்தம்னா சமூகம் அது போல காட்சி அளிக்கிறது சரியா அது போல் வருது அது வாயிலேருந்து வர நுரை ம் அதுக்கப்புறம் அதிருஷ்ட பர்யந்தம் அஸ்வசைன்யம் அப்பஷ்யத்து அதிர்ஷ்ட பர்யந்தம் அப்படின்னா எந்த இடம்லாம் பார்க்கலையோ அது வரைக்கும் இவனுடைய கண்ணு வேணால் அவ்வளோ தூரம் வந்து ரீச் பண்ணாதான் பண்ணாமையாக இருக்கும் ஆனால் அது வரைக்கும் அந்த அஸ்வசைன்யத்தை இவன் பார்த்தான் சந்திராபீட் பார்க்கலாம் சரியா சஞ்சால அஸ்மீயம் ஆஹ் வந்து என்ன சந்திரோதயன சந்திரோ இந்த அதாவது சந்திரனுடைய உதயத்தினால் சாகர ஜலம் அந்த ச சமுதிரத்தினுடைய ஜலம் போல சந்திராபீட நிர்கமனேன அந்த சந்திராபீட இந்த குருகுலத்திலேந்து வெள்ள வ வந்த போது அந்த தத்து சகலம் அஸ்வீயம் அந்த சைன்ய சமூகம் எல்லாமே சமச்சலத்து எல்லாம் மூவாச்சு அப்படின்னு அர்த்தம் சரியா அதாவது ஏவம் ச தேன சந்திராபீட பரிவிஷ்டித்தோ பரிவேஷ்டித்தோ அபூத்தி பாவ அதாவது எப்படி வந்து இந்த சந்திரோதயம் சந்திரோதயேன சாகர ஜலம் இவ அந்த சந்திரோதயம் மூன்னுடைய ரைஸும் போது அந்த சாகரத்துக்கு எப்படி வந்து ஒரு சஞ்சலம் அப்போ அதாவது பௌர்ணமி காலத்தில் அலை ஜாஸ்தி வரும்னு சொல்லுவாள்னோ ஸோ அந்த சந்திரோதய டைம்ல எப்படி வந்து அந்த சாகர ஜலத்துக்கு ஒரு பிரவாகம் ஒரு பிரவாகம் இல்லை அதனுடைய தரங்கங்கள் அலைகள் வந்து மேலே கிளம்புமோ அதுபோல இந்த சந்திராபீட நிர்கமனேன சகலமேவ சஞ்சால அஸ்வீயம் இந்த சந்திராபீடனுடைய வெளி இவன் வெள்ள வருதுனால இந்த அஸ்வங்களனுடைய சமூகம்ங்கிறது தான் உங்களுக்கு அஸ்வீயம் அஸ்வ சைன்ய சமூகாக்கு அஸ்வீயம்னு பேரு அது சஞ்சதால அது சமச்சலத்து அவைகள் எல்லாம் மூவாச்சு சரியா அதான் மேல அஹம் அஹமிக்கையா பிரணாம லாலசாக மேலும் என்ன அப்படின்னா அகம் அஹமிகா நான்தாம் முன்னாடி நான்து பிரணாமலாலசாஹா இவனை வணங்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு கூட சரபசம் வேகமாக அபனீத ஆத்தபத்திர ஆத்தபத்திர சூன்ய சிரசகா அதாவது அபனீதம் தள்ளப்பட்ட ஆர் விட்டு விடப்பட்ட ஆத்தபத்திரம் அந்த வெண்கொடை அதனால் என்ன ஆத்தபத்திரம் விட்டு விடப்பட்ட காரணத்தினால் சூன்ய சிரசகா சிரசகா தலைக்கு வந்து அவளுக்கு தலையை வெயிலேருந்து காப்பாத்துறதுக்கோ தூசிலேருந்து காப்பாற்றுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது அதனால சூன்ய சிரசகா என்ன பண்றா இது எல்லாமே ராஜபுத்திராக ஆக போகிறது பரஸ்பர உற்பீடன குபித துரங்கம நிவாரண ஆயஸ்தாக பரஸ்பரம் ஸோ வந்து நான் தான் முன்னாடி முன்னாடி போனோங்கிறதுனால அவ தன்னுடைய ஆத பத்திரத்தை விட்டுட்டு சூன்ய சிரசாக அவ முன்னாடி போயின்ட்டு இருக்கா வேக வேகமாக அப்போ என்ன ஆறுது அப்படின்னா அங்க வந்து பரஸ்பரம் இவா இந்த மாதிரி நடக்கிறதுனால இவா எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறா குதிரை மேல ஸோ அதனால பரஸ்பரம் எது உட்பீடனம் அந்த குதிரைகளுக்குள்ள தேன குப்பித்தாக ஏ துரங்கமாக இவாளா வந்து நான் தான் நான் தான் ஒத்தத்தரும் குதிரையிலேருந்து குதிக்கிற ஆளா இருக்கும் ஸோ அந்த டைம்ல பரஸ்பர உட்பீடனம் அப்படின்னா ஒன்று ஒன்னுத்து கொண்டு ஒரு சங்கர்ஷம் உரசிக்கிறது அதனால குபிதம் கோபம் அடைந்த துரங்கமம் அந்த குதிரைகள் அந்த துரங்கம நிவாரண ஆயஸ்தாக ராஜபுத்திராக அந்த துரங்க அந்த அஸ்வங்களினுடைய இந்த இந்த மாதிரி ஒத்தர் கொத்தர் ஒராசிக்கிறதுனால கோபத்துக்கு உள்ளான அந்த குதிரைகளினுடைய நிவாரணே அதை சாந்தவனப்படுத்துறது படுத்துறதுல ஆயஸ்தாக ஈடுபட்டு கொண்டிருந்த தாதிருஷாக ராஜபுருஷாக அப்படிப்பட்ட ராஜகுமாராக தம் சந்திராபீடம் பர்யவாரியத்தை அவரை பரிவேஷ்டும் பரிவேஷ்டித்தும் அகுர்வன் அவனை வந்து சூழத்துக்கு ஆரம்பிச்சா புரியுறதா அதான் அப்புறம் एकैते एक प्रतिनाम ग्रा, ग्राहम 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 आवेद्यमाना बलाहतेने विचित्र मुकुट पद्मराग किरण उद्गम जलेन अनुरागं इव उद्भवति सर्दपित सेवा अंजलिं अंजलि मुकुलकाय यव राज्य अभिषेक कला कलस என்ன அப்படின்னா அந்த ராஜகுமாரர்கள் எல்லாமே வந்து தூர அவனத்தை பிரணயமுகு சோ தூரத்திலிருந்தே அஹ் குனியப்பட்ட தலையோடு கூட அந்த சந்திராபீடனை நமஸ்கரித்தார்கள் அவன் எப்படி ஒத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் நான் அகமஹமிக்கையா நான்தாம் முன்னே நான்தாம் முன்னேன்னு போட்டி போட்டு இருந்தா இதை பார்த்துண்ட பாத்துன்ட்டு இருந்த அந்த பலாககர் அதாவது அந்த சேனாபதி இருக்காரு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பலாககேன அந்த சேனாபதியான பலாக பலாகக்கரால பிரதி நாம கிராகம் அப்படின்னா ஒவ்வொரு நாம் ஒவ்வொரு இளவரசனுடைய நாமமும் ஏகை ஒன்றொன்றாக ஆவேத்தியமானாக கூப்பிடப்பட்டது அயம் அமுக அஹ் அமுக தேசிய அமுகநாம அயம் சமுக தேசிய ராஜகுமாரே ரூபேண பித்தக் பித்தக் நிரதிஷியமான நர்த்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜாவையும் தனித்தனியாக அவன் கூப்பிட்டான் அந்த வலாகக்கன்கிற சேனாபதி அதனால என்ன அப்ப என்ன ஆட்சி கூப்பிட்டப்புறோம் அப்படின்னா விசலித முக்குட பத்மராக கிரண உத்கம சலேன அனுராகம் இவ உத்வம் உத்வமத்பிஹி ஸோ வந்து விசலிதம் ரொம்ப கம்பித்தமான ஏ மக்குட்டாக அந்த இவாளுனுடைய முக்குட்டங்கள் கிரீட்டங்கள் தேஷாம் அந்த முக்குட்டங்களினுடைய அதுல இருக்கின்ற அந்த மரகதமணி அதனுடைய கிரணங்களா கிரணங்கள்லாம் வெள்ளம் வந்துட்டு இருக்கு அதாவது இவ வணங்கரா அவ அந்த பிரின்சஸ்லாம் வந்து அவளுடைய தலையில வந்து முக்குட்டம் போட்டுருக்கா அந்த அந்த இந்த மாதிரி இவன் கூப்பிட்டதுக்கப்புறம் விஜலித்தேன அங்கேருந்து ரொம்ப ஒரு பயத்தோட கம்பனேன கம்பிதாகா முக்குட்ட பத்மராக கிரண உத்கமச் சலேன அனுராகம் இவ உத்வமத் பிகி அனுராகம் உத்வமத் பிகி இவ ஸோ வந்து அவ் தலையிலேருந்து அந்த மகு அந்த முக்கூட்டத்தில் இருக்கின்ற அந்த பத்மராகமணி அந்த பத்மராகமணியிலேருந்து வர கிரணங்கள் அந்த கிரணங்களை என்ன அந்த அந்த கிரணங்களினுடைய எக உத்கமாக அதுலேருந்து அந்த ஒளி வருதே அது தசிய சலேன அந்த ஒரு வியாஜத்தினால் அனுராகம் சந்திராபீடம் பிரதி அனுரக்ததாம் இல்லைன்னா ரத்ததாம் உத்வமத் பிகி ரெண்டும் அந்த கிரணங்களினால ஒரு ரத்த வர்ணத்தை அங்க வந்து அங்க அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆறுது ஆர் அங்க வந்து விழருது அவனை நமஸ்கரிக்கும் போது இல்லைனா அனுராகத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு சந்திராபீடனை நம்ம பார்க்குறோம் இத்தனை நாளுக்கு அப்புறம் தாராபீடனுடைய புள்ள அப்படின்னுட்டு அவன்கிட்ட ஒரு ஸ்னேகபாவ பாவத்தோடு வரா சரியா அந்த அனுராகம் உத்வமத் இவ அந்த அனுராகத்தை உத்கிரத் இவ அதை வெளிவிடுவது போல சரியா இருக்காமாவா அதுக்கப்புறம் மேலம் அப்படி அவ அப்படி பண்ணுறதுனால ராஜ்ய அபிஷேக கலச கமலைஹி இவ தூர தூரஅவனோபி பிரணேமு அதாவது ஒரு யுவராஜ அபிஷேகத்துக்கு ஒரு கலசத்துல கலசம் இருக்கு அந்த கலசத்துல மேல வந்து ஒரு புஷ்பம் ஒரு கமலம் ஒரு லோட்டஸை வைக்கிறா அந்த 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 இங்க வந்து இவாளனுடைய கம்பாரிசன் எப்படி அப்படின்னா அந்த கலசம்ங்கிறது இவாளனுடைய தலை அதில் வந்து வச்சிட்டு இருக்கு வச்சிருக்கிற அந்த புஷ்பங்கிறது இவாளுடைய கை அது எப்படி அந்த கலசத்துல வந்து அந்த புஷ்பம் முகலித்துமா இருந்துட்டு இருக்குமோ அது போல இவா வந்து என்ன பண்றா சங்கட்டித்தக மஸ்தகே மஸ்தக தேஷே சம்யோஜித்தாகா தலையில வைக்கப்பட்ட சேவாஞ்சலி முகுலத்தையா சேவாஞ்சலி அவனை நமஸ்கரிக்க வேண்டும்னு கைய கூப்பிண்டு அது ஒரு ஒரு ஹஸ்த சம்புட்டமாக இருக்கால அதுவே முகுலாகா அதுவே குட்மலாகா மொட்டு போல இருக்கு அதனால என்ன அப்படின்னா யவராஜே அந்த யுவராஜ கர்மணி யக அபிஷேகா ஒரு விதிபூர்வகமாக ஒரு அபிஷேகம் செய்யப்படும் ததர்த்தம் ஏ கலசாகா அதுக்கோசரம் எந்த ஒரு கும்பங்கள் வைக்கப்படுறதோ அதில் ஆவர்ஜிதம் அதில் விடப்பட்ட அந்த சலிலம் ஜலம் தத்திர லக்னானி வைக்கப்பட்ட கமலானி அவைகளை போல அதாவது அதுல அந்த யுவராஜ அபிஷேகத்துக்கு ஒரு கலசம் அந்த கலசத்துல விடப்பட்ட ஜலம் அந்த ஜலத்துக்குள்ள வைக்கப்பட்ட பூ அந்த பூங்கிறது அதனுடைய குட்மலம் முட்டு ஃபார்ம்ல இருக்கு அது போல இருக்கான் இந்த கலசம்ங்கிறது இவாளினுடைய தலை அதில் வந்து இந்த அவ ஹஸ்தசம்பூட்டம் இருக்கு பாருங்க கையை கூப்பிட்டு தலை மேல வச்சுக்கிறாள அது வந்து அந்த கமலங்கள் போல இருக்கான் அப்படி இருக்கின்ற அப்படி இருந்தது அப்படி இருந்து கொண்டு தூர அவனதைஹி சிரோபிஹி பிரணயமுகம் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்தே தன்னுடைய கையை வந்து அதாவது வணங்கின்றே வந்துட்டுருக்கா அவா தெரியாருக்கா அதான் ஓகேவா

அவ உகுந்த ஒரு சம்மானத்தை செய்துவிட்டு அனந்தரம் பிறகு துரங்கம அதிரூடேன அனுகமியமான மாநக வைஷம்பாயனேன அதாவது அவரும் வந்து ஒரு குதிரையை ஏறிண்டு ஏறி ஏறியிருக்கார் அந்த து அஸ்வா சமாரூடேன வைஷம்பாயனேன அந்த சுகநாச சுத்தேன அவர் அவரு தானே கிளாஸ்மேட்டு அவரோடு கூட அவரால் பின்தொடரப்பட்ட அனுகமியமானக அவர் என்ன அப்படின்னா நகராபிமுகம் பிரதஸ்தே அந்த நகரத்தை நோக்கி சென்றார் மேலும் என்ன அப்படின்னா நிவாரித்த ஆத்தப சந்திராபீட நகராபிமுகம் பிரதஸ்தே அதாவது அந்த திரியமானேன ஆத்தப்பத்திரே அப்புறம் இருக்கு பாருங்க நிவாரித்த ஆத்தப்ப ஆத்தப சந்திராபீட நகராபிமுகம் பிரதஸ்தே போக்கடிக்கப்பட்ட அந்த வெயிலினுடைய தாபம் எதனாலோ எந்த ஆத்தபத்திரத்தினால் செய்யப்பட்டதோ அப்படி அந்த போக்கடிக்கப்பட்ட தாபத்தோடு இருக்கின்ற அந்த சந்திராபீடனானவன் நகராபிமுகம் பிரதஸ்தே நகரத்தை நோக்கி சென்றான் இப்போ வந்து இங்க வர திருத்தியாவிபக்தி எல்லாமே இந்த ஆத்தபத்திரேனுக்கு அட்ஜெக்ட் புரியுறதாமாமா ஸோ ராஜலக்ஷ்மி நிவாச புண்டரீகா கிருத்தினா ஸோ வந்து ராஜலக்ஷ்மியினுடைய நிவாசம் அதாவது ராஜலக்ஷ்மியனுடைய நிவாசஸ்தானம் அது எது அப்படின்னா வெள்ள புண்டரீகம் ஒயிட் லோட்டஸ் அதில் தான் ராஜலக்ஷ்மி வசிப்போம் ஸோ அப்படிப்பட்ட ராஜலக்ஷ்மிக்கு நிவாசஸ்தானமாக இருக்கின்ற அந்த புண்டரீக ஆக்கிருத்தினா லோட்டஸ் அதனுடைய சுவேதகமலம் தய ஆகிரு போல இருக்கின்றது இந்த அது போல இருக்கின்ற ஆதபத்தேண நிவாரத்த ஆதபந்திராபீட நகராபிமுகம் பிரதஸ்தே சரியா அடுத்தது குல குமுத ஷண்ட சந்திர மண்டலேன இவ சகலானி யானி ராஜகுலானி ராஜ ராஜன்ய ராஜன்யகுலானி அப்படிங்கிறது ராஜ ஷத்ரிய மண்டலானி அவர்களே அந்த ஷத்திரிய மண்டலமே ஒரு குமுத சண்டானி அப்படின்னா குமுதத்தினுடைய பிருந்தம் கூட்டம் தேசாம் சந்திர மண்டலேன அந் அவைகளுடைய அதாவது எப்படி வந்து குமுத புஷ்பங்கள் வந்து இது வந்து சந்திரன் வந்தா பூக்குமோ சந்திரமண்டல சத்திர குமுதா திரவலோக்கன பிரமோதன முக விகாசக அவவது விக்காசவது பாவ சோ வந்து என்ன எப்படி வந்து சந்திரனுடைய சந்திரமண்டலத்தினுடைய ஒரு தோன்றுது அது சந்திரன் மேலே வந்துடுத்து பார்க்கறதுனால குமுதா குமுதங்கள் வந்து எப்படி வந்து பூக்குமோ அவைகளுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருமோ அதுபோல தத்து சத்திர அவலோகனேன அந்த சத்திரத்தை அந்த சத்ரங்கிறது கொடை அதை பார்க்கறதுனால ராஜபுத்திரானாம் ராஜபுத்திரர்களினுடைய பிரமோதேன முகவிகாசக அபவது முகமானது விகசனம் அடைந்தது சரியா ஆ அப்புறம் துரங்கம சேனா சிரவந்தி புலிநாயமானேன துரங்கம சேனா அந்த அந்த சைன்யம் இருக்கு பாருங்க அவைகளே சிரவந்தினா நதி ஏன் அப்படின்னா நதிக்கும் மூமெண்ட்டுங்கிறது இருக்கும் துரங்கமங்களுக்கும் மூமெண்ட்டுங்கிறது இருக்கும் தசியாக புலாயமான அதில் வந்து எது வந்து சைக்கத்தம் போல இருக்கு அப்படின்னா இந்த ஆத அதாவது அதிதூர பிரசர திருத்வாத்து தாரா துரங்கம சேனாயாக நதித்துவம் போத்தியம் நதிக்கும் வந்து ரொம்ப தூரம் பரவி போகிறதுங்கிறது இருக்குது அதுக்கு வந்து ஒரே இடத்துல இருக்குங்கிறது இல்லையில பிரவாகம் இருந்துட்டே இருக்கும் மூமெண்ட் இருந்துட்டே இருக்கும் அதே போல இந்த குதிரையினுடைய துரங்கம சேனாக்கும் ஒரு மூமெண்ட் இருக்கும் அதனால துரங்கம சேனாயாக நதித்துவம் போத்தியம் அதுக்கப்புறம் சைக்கத்தை சைக்கத்தவத்து தவலத்துவாது பிரசிருத்தவாத்து சா சத்ராணாம் புலினத்துவம் போத்தியம் அப்புறம் அந்த மணல் திட்டு இருக்கு பாருங்க அது வந்து வெள்ளையா இருக்கும் அது இந்த ஆத்தபத்திரமும் வெள்ளையா இருக்கு ஸோ துரங்கம சேனா ஸ்ரவந்தி மானேன அப்படின்னா நதியிலுக்கு நதிக்கு வந்து எப்படி வந்து அந்த மணல் திட்டுங்கிறது இருக்குமோ அது மாதிரி இந்த துரங்கம சேனாவுக்கு இந்த ஆத்தபத்திரம் வெண்வா வெஞ்சாமர கொடைங்கிறது இருந்துட்டுருக்கு அப்படி இருக்கின்ற வெஞ்சாமர கொடை அதுக்கப்புறம் க்ஷீரோத பேன தவலித்த வாசுகி பணாமண்டல சவினா க்ஷீர க்ஷீரோதிங்கிறது பார்க்கடல் அந்த பார்க்கடலுடைய பேனங்கிறது நுரை அதனால பேனேன தவலிதம் வெண்மையாக்கப்பட்ட அந்த வாசுகியினுடைய பணாமண்டலம் அதனுடைய அந்த பணம் எடுக்கிறது பாருங்க அது அந்த சவினா ஆதபத்ரேன அது போல வெண்மையாக இருக்கின்ற அந்த ஆதபத்ரேன ஸ்தூலமுக்தா கலாப ஜாலக ஆவருத்தேன நல்ல முத் நல்ல வெள்ளை கலர் முத்துக்கள் அது அதனுடைய கலாபம்னா சமூகம் அதனுடைய கொத்து அதனுடைய அதை வந்து அதனால் ஆவிர்த்தம் சூழப்பட்ட கட்டப்பட்ட இந்த ஆதபத்திரம் உபரி சின்னீகிருத்தம் கேசரினி கேசரினம் உத்வகதா மேலே வந்து கேசரிணி அதாவது சிங்கத்தினுடைய சிங்கத்தினுடைய சின்னத்தோடு இருக்கின்ற ஆத பத்திரேன அதிமகதா கார்த்தஸ்வர தண்டேன திரியமானேன ஆதபத்திரேன கார்த்தஸ்வரங்கிறது தங்கம் அந்த தங்க தங்கத்தினால் ஆக்கப்பட்ட தண்டம் அந்த கட்ட அதனால் திரியமான அதனால் பிடிக்கப்பட்ட அந்த ஆத்தபத்திரேண நிவாரித்த நிவாரித்தபந்திராபீட நகராபிமுகம் பிரதஸ்தே சரியா இருக்கம்மாமா அதுக்கப்புறம் உபயத சமுத்தூயமான சாமர கலாப பவ பவன நர்த்தித்த கர்ண பல்லவ உபயத இருபுறமும் சமுத்த சமுத்தூயமான வீசப்பட்ட சாமர கலாபம் சாமரத்தினுடைய அந்த கலாபம் அந்த சாமரம் வீசிறது அந்த அதுலேருந்து வர பவனம் காத்து அதனால நர்த்தித்தம் பவனேன நர்த்தித்த கர் கர்ண பல்லவ எஸ் எஸ் அந்த சாமரம் வீசறதுனால வர காத்து அந்த காத்தினால் ஆட்டி வைக்கப்பட்ட அவனுடைய காதணிகள் அப்படி இருக்கின்ற அவன் சரியா அதுக்கப்புறம் கிடையாது ஆஹ் இல்ல இல்ல ஆத்தபத்திரம் என்ன முடிஞ்சுடுத்து முடிஞ்சு போச்சு இப்ப கள்ளபக சந்த் சந்திராபீட சந்திராபீடனுக்கு போறது மூலம் ஆமா ஏதோ ஆத்தபத்ரேனுக்கு தானே உங்களுக்கு அதோட நிவாரித்த ஆத்தப்பக ஆத்தபக சந்திராபீட அவ்வளவுதான் அந்த சந்திராபீடன் எப்படி இருக்காங்கிறது தான் இப்படி ரெண்டு பக்கமும் அவனுக்கு வந்து சமுத்தூயமான சாமரக அந்த சாமர கலாப பவனம் அதுல இருந்து எழும்பப்பட்ட அந்த காத்து அந்த காத்தினால் ஆட்டிவிக்கப்பட்ட இரண்டு காதல் நீங்களோடு இருக்கின்ற சந்திராபீடன் சரியா புரியுறதா அதுக்கப்புறம் புரக பிரதாவதா தருண வீர புருஷ பிராயேண அநேக பிரதாவதா அநேகானி நிறைய தருணாக ஏ வீர தே பிராய அந்த அவ எல்லாரும் என்னன்னா அநேகே நிறைய பேர் இருக்கா தேசம் அதில் வந்து என்னென்னா பதாதி பரிஜனேன கால்படைகள் இருக்குது பார்த்தீங்களா அவளால் சூழப்பட்ட அந்த பரிஜனேன சக அப்புறம் ஜய ஜீவ ச மதுரவச்சசா மேலும் என்ன ஜய வெற்றி உள்ளாக்கட்டும் ஜீவ சிறகாலம் வாழு அப்படிங்கிற மதுரவச்சசா நல்ல வாக்கியங்களினால் மங்களப்பிராயம் அனவரதம் உச்செய்கி பட்டதா மங்களமான அந்த சொற்களை இடைவிடாமல் படித்து கொண்டிருக்கின்ற அந்த வந்திஜனேன அந்த ஸ்துதி பாட்டகலா பாட்டகாலால் ஸ்தூயமானக ஸ்தூ துதிக்கப்பட்டவனாக அந்த சந்திராபீடனானவன் அந்த ஸ்தூயமான எல்லாம் வந்து சந்திராபீடனுக்கு போகிறது சரியா நகராபிமுகம் பிரதஸ்தே நகரத்தை நோக்கி சென்றான் இங்க வந்து உங்களுக்கு பிரதஸ்தே அப்படிங்கிறது ஜென்ரலி தஸ்தவு தான் உங்களுக்கு என்ன எது எது பிரதஸ்தேங்கிறது உங்களுக்கு வந்து ப்ரங்கிற ஒரு உப உபசர்க்கம் வந்ததுனால உங்களுக்கு வந்து இந்த சூத்திரம் இங்க சரியா பிரிண்ட் தெரியல அந்த சூத்திரத்தினால ஸ்தா தாத்தோ ஆத்மநைவதம் போத்தியம் ஜென்ரலி தான் வரும் சரியா தஸ்தௌ தஸ்தது ஆஹ் தஸ்தௌ தஸ்துஹு சரியா சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோங்க இது வந்து அதாவது ஸ்தா இல்லையா திஷ்டதி அந்த அந்த இது ஃபார்ம் வந்து இதுக்கு தஸ்துஹு தான் ஆனால் இங்க பிராங்கிற ஒரு உபசர்க்கம் வந்ததுனால இது ஆத்மனை பதமா பிரதஸ்தேன்னு புரியுறதா அப்படி சொல்ல வரேன் ஜென்ரலி இதுக்கு வந்து திஷ்டதி திஷ்டி திஷ்டந்தின்னு பரஸ்மைபதி ஃபார்ம் தான் வரும் லட்டு தஸ்தவ் தஸ்துன்னு லிட்டு வரும்

அனங்கம் இவ சோ வந்து சந்திராபீடனை கிரமேண சமாசாதித்த அப்படி அப்படின்னா நன்றாக ஒரு நல்ல ஒரு பிசிக்கோட இருக்கின்ற அவனை அவன் வந்து எப்படி இருக்கான் அனங்கமிவ அவத்தீரணம் அனங்ககனா மன்மதன் மன்மதனை போல அவத்தீரணம் அங்க எடுத்துக்கொண்ட ஒரு அவதாரத்தோடு வந்த அவனை நகர மார்க்கம் அனுப்பிராப்தம் அவலோக்கிய நகர மார்க்கத்தை வரந்த வந்தடைந்த அவனை அவலோக்கிய பார்த்துவிட்டு சர்வே எல்லா ஜனங்களும் பரித்தியக்த சக்கல வியாபார விடப்பட்ட எல்லா வியாபாரத்தோடு இருக்கின்ற ஜனக அவளுக்கு போகிறது ரஜினிகர உதய பரி அது எப்படி இருந்துதான் அப்படின்னா ரஜினிகரோ கரோதய பரிபுத்தியமான குமுத வன அனுகாரி ஜனகா சமஜனி ஸோ வந்து ரஜினிகரம் அப்படிங்கிறது அந்த சந்திரோதயன் அந்த சந்திரன் உதயம் ஆனதுக்கு ஆனதுனால என்ன அதன அந்த சந்திரோதயத்தினால் பரிபுத்தியமானம் விகாசத்தை பூத்த ப்ளூமான அந்த குமுதத்தினுடைய வனங்கள் எப்படி வந்து சந்திரோதயத்தினால பூத்து குலுங்கி அழகாக காட்சி அளிக்குமோ அந்த மாதிரி சர்வே ஜனக இவா எல்லாரும் என்னன்னா அந்த மாதிரி விட்ட வியாபாரத்தோட செஞ்சுட்டு இருக்கிற வேலையை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இவா வந்து இவனை பார்க்க வந்தா அவளுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமானது ஆயிடுச்சு சரியா அப்புறம் மேல சத்தியஸ்மே

அந்த முகானி குமுதானி இவ அந்த முகங்களே குமுதன்கள் போல அதனுடைய சமூகம் தேன விக்கிருத்தா அதனால் ஒரு மாதிரி விக்கிருத்தமான ஒரு ஆக்கிருதி ஆகாரத்தோடு இருக்கின்ற அந்த கார்த்திகேயனுக்கு குமார சப்தம் குமாரங்கிற ஒரு பதம்ங்கிறது வெறும் விடம்பயத்தி அப்படின்னா நாம மாத்திரம் ந அன்வர்த்தம் கரோத்தி அன்வர்த்தநாமாங்கிறது கிடையாது ஆனால் இவனுக்கு எப்படி அப்படின்னா அயந்தூ கௌ அப்படின்னா பிருத்திவ்யாம்

அனிவாரித்த பசியமாக கரெக்டா அஹோ ஆச்சரியம் என்ன வயம் நாங்கள் இந்த நகரவாசியான நாங்கள் அதிபுணிய பாஜக ரொம்ப புண்ணியம் செஞ்சவா எத்து ஏன் அப்படின்னா அமானுஷீம் தெய்வீம் அதாவது அஸ்ய சந்திராபீடஸ் ஆகிரும் இந்த சந்திராபீடனுக்கு ஒரு அமானுஷியமான ஒரு ஆகிருதி அதை அந்த ரூபத்தை அந்த சமூட ய பிரீத்தி ரே நிஸ்தந்த தேன விஸ்தரித்த குதூகல குதூகல உத்தானித்தேன உத்தானித்தேன லோச்சன யுகலேன அனிவாரிதாக சந்தா பசியாவை ஸோ நாங்கள் வந்து இவன் வந்து எனக்கு இந்த இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு ஆகாரம் அதை அதை வந்து தன்னுடைய அந்தே சுவாந்தே சமாரூடக அதனால் எங்களுக்கு வந்து என்ன ஒரு ஸ்னேகரசமோ அந்த ஸ்னேகரசத்தினுடைய பொழுதுனால் கூட ஒழிவதால் விஸ்தாரிதமான ரொம்ப விஸ்தாரமாக்கப்பட்ட ஒரு குதூகலத்தோடு இருந்து கொண்டு உத்தானித்தேன ஊர்வமுக முகேன ரோச்சல லோச்சன யுகேன யுகலேன ரெண்டு நூல் கண்களினால் அனிவாரிதாக தடுக்கப்படாமல் ஒரு இடஞ்சலும் இல்லாமல் சந்தகா இருந்து கொண்டு வயம் பசியாமக நாங்கள் அவளை பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து எப்படி வந்து ஒரு புண்ணியம் அப்படி ஒரு அதி புண்ணிய பாஜக அந்த மாதிரி புண்ணியம் பண்ணவாளால் தான் இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு ஆக்கிருத்தியோடு இருக்கின்ற இந்த சந்திராபீடனை பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரசக்தி கிடைச்சது அதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அதான் அப்புறம் சஃலாஹா நஹ அத்ய ஜாதா ஜன்மவத்தாஹா சஃலாஹா நஹ அத்ய ஜாதா ஜன்மவத்தா ஜன்ம நக எங்களுக்கு அஸ்மாக்கம் எங்களுடைய ஜன்மத்தா ஜன்மவத்தா அப்படின்னா நாங்க சஃபலாக அந்த ஒரு புண்ணியத்தை அடைந்தோம் ஜாதாகா புரியுறதா எங்க நான் பெற்ற பயனை அடைந்தோன்னு சொல்கிறான்ல அதான் அதனுடைய சம்ஸ்கிருதம் தான் இது சஃலாகா நக அத்திய சஃலாகா நக அத்திய ஜாதா ஜென்மவத்தா நமோ அஸ்மை ரூபாந்தரூபாந்தரணி

பலவிதமான இவனுக்கு வந்து ஒரு நம் சர்வதா பிரகாரண சர்வப்பிரகாரேன நமக இவருக்கு நமஸ்காரம் ஏன் நமஸ்காரம் அப்படின்னா சந்திராபீட சத்மனேன சந்திராபீடனுடைய ஒரு ஆகாரம் ஒரு சலையன ரூபாந்தரதாரினே வேற ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்த பகவதே அஸ்மை புண்டரீக புண்டரீகேக்ஷனா புண்டரீக்க ஈக்ஷனாய ஸோ வந்து வேற ஒரு ரூபத்தை சந்திராபீடங்கிற ஒரு ரூபத்தில் யார் வந்து இறங்கியிருக்கார் அப்படின்னா சாட்சாத் அந்த புண்டரீகன் கமலநேத்ராய விஷ்ணுவே அந்த விஷ்ணுவிற்கு சர்வதா நமக அஸ்து அப்படின்னு சொல்கிறான் அதனு இப்படி சொல்லி கொண்டு கதையன்று என்னென்னா ஆரட்சித்த பிரணாலாஞ்சலியில் அந்த பிரணாமாஞ்சலிகி அந்த பிரணாமா செய்யப்பட்ட அஞ்சலியோடு கூட அந்த நகரலோக அந்த நகரத்தில் இருக்கிற மனிதர்கள் பிரணநாம அவரை நமஸ்கரித்தார்கள் தான் உங்களுக்கு நிட்டு அந்த தத்த பிரா வந்திருக்கிறதுனால அந்த நகாரம் மாறிடுறது பிரணநாம

வாதாயன சகசிரதையா பல சைடுலேருந்தும் அஹ் உத்காட்டிட்டம் திறந்து வைக்கப்பட்ட கப்பாட்ட புட்டம் அப்படிங்கிறது கதவு அது எஸ்மின் தாதிருஷம் பிரகாட்டம் பிரகட்டம் அதுலேருந்து பிரகாஷித்தம் ஏ அதாவது எல்லா சைடுலேருந்தும் அந்த ஜன்னல்கள் கதவுகள் தறக்க வைக்க த திறந்து வைக்கப்பட்டன அந்த ஊரில் அதனால என்ன அப்படின்னா அந்த வாதாயன சஹஸ்ரம் அந்த ஜன்னல்களுடைய சஹஸ்ரம் அது அந்த ஏதுனா என்ன அப்படின்னா சந்திராபீட தர்ஷன குதூகலாது இந்த சந்திராபீடனை பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு ஔசுக்கியாது நகரம் அந்த புறமபி சமுன்மீலித லோச்சன நிவகம் அதாவது அவாவா வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு இருக்கா திறந்து வச்சுட்டு இருக்கா அது பார்க்கறதுக்கு எப்படின்னா சாட்சாத் அந்த நகரமே சந்திராபீடனை பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு குதூகலத்தினால் சமுன்மீலித லோச்சன நிவகம் இவ அபாவது அவைகளும் திறந்து வைக்கப்பட்ட நல்ல விகசனமாக்கப்பட்ட லோச்சன நிவகம் நேத்திர சமூகத்தோடு அந்த நகரமே இருந்துருக்கு அந்த மாதிரி காட்சி அளிக்கிறது தான் ஸோ பீப்புள் ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு மீட் ஹிம் அதனால் அவள் எல்லாரும் வந்து கதவியும் இதையும் திறந்து வச்சுட்டுருக்கா அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா சாக்ஷாத் அந்த நகரமே அவனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையினால்